வணக்கம். ஸோ உங்கள் வெங்கி இந்து ஸ்ரீ கலெக்ஷன்ஸ்லேருந்து. ஸோ உங்களோட எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் பார்க்குறேன் நீங்கள் எல்லோருமே வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை இப்போ பாருங்கள். ஸோ விதவிதமான டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டட் சில வீடியோஸ்லாம் போடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வந்து பேட்டி மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து வீடியோவில் சேனலில் போடலான்ட்ருக்கேன். ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் அவங்க சீக்ரெட் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, எப்படி அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றது சில விஷயம்லாம் டிப்ஸ் மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஒரு டாபிக். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா அதோட சிட்டி ரவுண்ட் அப் மாதிரி ஒரு வீடியோஸ் ஆர்டிக்கல் பண்ணலான்ட்ருக்கேன். அந்த பர்டிகுலர் சிட்டியில் என்ன ஸ்பெஷல், என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, எப்படி போகணும், அங்கே போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் மாதிரி விதவிதமான இன்ஃபர்மேஷன் விதவிதமான டாபிக்ஸில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போடுற ஒரு ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, எல்லாருமே வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு அது தெரியுது என்னோட போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பார்க்கும்போது. தயவுசெய்து என்ன கேட்குறேன்னா, நான் போடுற வீடியோ எல்லாமே 10 நிமிஷம் 12 நிமிஷம் அந்த ரேஞ்சில், 15 நிமிஷம் மேக்ஸிமம் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 10 நிமிஷம் 12 நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் வெறும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிய போகிறதில்ல, எனக்கும் அதில் நான் பண்ணுற நான் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு வந்து எனக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஸோ அதனால் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம 5 August 2020 ஓகே பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியால் நம்ம வந்து ராம் ஜென்மபூமியோட அடிக்கல் நாட்டு விழாவை நம்ம எல்லோரும் பார்த்தோம். ஓகே ஸோ அது வந்து 500 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே நம்ம மூதாதையர்களுக்கு கிடைக்காத ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிது. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அதை துவக்கி வச்சார், அதுக்கு பூமி பூஜை பண்ணார். அவர் கூட வந்து உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இருந்தார், RSSஓட சீஃப் மோகன் பகவத் இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, பத்திரிகை நிருபர்கள், பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் எல்லாருமே இருந்தாங்க கூட. அது தவிர அவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு, வேறு வேறு அசோசியேஷன் சங்கத்தோட ஹெட்டுங்களுக்கு எல்லாருக்கும், தலைவர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஸ்பிரிச்சுவல் மத குருக்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது, நிறைய சத்குருக்கள் யோகிகள்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம இந்த ராமஜென்ம பூமி இந்த அளவு ரீச் ஆகிறதுக்கு, ஓகே நம்ம 500 வருஷமாக போயிட்டு இருந்த ஒரு கேஸு ஃபைனலாக முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி கோவில் கட்டுமான பணி துவங்கியாச்சு. ஸோ 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இது முடிஞ்சிடும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இது கோவில் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் பிளான் நம்ம பார்த்ததுலேருந்து தெரிய வருது. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு எப்படி மெக்கா, கிறிஸ்டியன்ஸ்க்கு எப்படி ஒரு வேட்டிகன் சிட்டியோ, அது மாதிரி ஹிந்துஸ்க்கு வந்து இது வந்து ஒரு 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 புனித தலமாக ஒரு விளங்க போகுது. நம்ம அயோத்தியில் வரப்போகிற ராம ஜென்மபூமியில் வரப்போகிற ஒரு நம்ம ராமரோட கோயில். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம், பாசிட்டிவாக நினைப்போம், அந்த கோயில் நல்லபடியாக கட்டி முடிக்கட்டும். எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் போய் பார்ப்போம், தரிசனம் பண்ணுவோம். ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் வரத்துக்கு ஓகே யாரெல்லாம் உழைச்சாங்க அப்படின்றத பற்றி நான் ஜஸ்ட்டு குயிக்காக அவங்களுக்குலாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லான்ருக்கேன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மூதாதையர்கள் யாரெல்லாம் இந்த ராம் ஜென்மபூமி இந்த இடத்துல வந்து ராமர் பிறந்த இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் கட்டணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளோட பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி, அவரோட உழைப்பால், அவரோட எஃபர்ட்ஸால், பிஜேபியோட நிறைய லீடர்ஸ், முன்ன இருந்த லீடர்ஸ், இப்போ இருக்கிற லீடர்ஸோட எல்லாரோட உழைப்பால் நிறைய இது இந்த கேஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய சங்கங்கள் நிறைய அசோசியேஷன் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, இது ஆகணும், இது சீக்கிரம் இது இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் நிறைய மத குருக்கள், டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, துவைத்தா அத்வைத்தா சாமவேதம், டிஃப்ரெண்ட் வேதத்தோட வேதம் சைடில் இருக்கிறவங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட் மத குருக்கள் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க. சங்கராச்சாரியார்கள், அப்புறம் உடுப்பி எங்களோட சுவாமிஜிஸ் எல்லாரும், பேஜாவர் சுவாமிஜி, அதுக்கு முன்னாடி இருந்த சுவாமிஜிஸ், அப்புறம் இப்போ இருக்கிற சுவாமிஜிஸ், நிறைய சுவாமிஜிஸ் எல்லாருமே வந்து இது நம்ம பண்ணணும், இது ஏன் பண்ணணும், அங்கே பண்ணுறதோட அவசியம் என்ன, இதெல்லாமே குரல் கொடுத்தாங்க.
அப்புறம் இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ், அஃப்கோர்ஸ் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உழைக்காமல் டே அண்ட் நைட் அவங்க வந்து கஷ்டப்பட்டு நிறைய அரும்பாடு பட்டு இருக்காங்க. இந்த இந்த ராமர் ஜென்மபூமியில் வந்து அயோத்தியாவில் வந்து இந்த கோவில் எதுக்கு வரணும், ஏன் வரணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இப்போ இந்த ஓப்பனிங் டைமில் கூட நிறைய அவங்க உழைச்சிருக்காங்க, நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கோடான கோடி ஒரு நன்றி கடன் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பப்ளிக், ஓகே பப்ளிக்னா நான் நீங்கள் எல்லாருமே, ஓகே நம்ம எல்லாருமே வந்து இங்கே ஒரு கோயில் வரணும், ராமர் பிறந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கோயில் வரணும், அது வந்து ஒரு புனித தலமாக விளங்கணும். அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம இதுக்கே ஒரு ஹிந்து இதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமா வழிபாட்டு தலமாக வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிட்டு இருந்தோம். அது கடைசியில் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே பலன் கொடுத்துச்சு. ஸோ ராமர் கோயில் கட்டுமான பணி துவங்கியாச்சு, நம்ம எல்லாம் சீக்கிரத்தில் அதை முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாயர், ஓகே லாயருங்க யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக வந்து நிறைய லாயர்ஸ் வாதாடினாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 92 வயசான லாயர் பரசரன், ஓகே அவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு நன்றி கடன் நம்ம எல்லாம் பட்டிருக்கோம். அவரோட ஆர்கியூமெண்ட், அந்த வயசில் அவர் எடுத்த ஒரு விடாமுயற்சி, கண்டினியூஸாக போய் டேட்டா பாயிண்ட்ஸோடு கொண்டு போய் கோர்ட்டில் சமர்ப்பித்து ஏன் கட்டணும், என்ன கட்டணும், அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ஃபைனலாக வந்து இந்த கேஸ் வின் பண்ணுற அளவுக்கு அவர் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கோடான கோடி நன்றி நம்ம எல்லோரும் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ், ஓகே அவர் ஒரு பெஞ்ச் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்குன்னு. அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோயின் ஒருத்தர் வந்து அவர் தலைமை தாங்கினார். அப்புறம் நிறைய ஜஸ்டிஸஸ் இருந்தாங்க, எஸ்ஏ போப்டே, அசோக் பூஷன், டிஒய் சந்திராகுன், அப்புறம் வந்து அப்துல் நசீர், ஓகே இவங்க எல்லாமே வந்து அந்த பெஞ்சில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஃபுல்லாக இதை வந்து ஃபுல்லாக இதுக்கு வேண்டிய எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் பார்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி ஆராய்ஞ்சு அவங்க இவங்க தரப்பில் அவங்களுக்கு கொடுத்த எல்லா வாதத்தையும் அவங்க வந்து பரிசீலனை பண்ணி கடைசியில் வந்து ஆமாம் இந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டணும், கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட் அந்த உத்தரவு கொடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கோடான கோடி நன்றி. திருப்பி வந்து ஒரு வாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஒரு நன்றி நம்ம தெரிவிப்போம். அவரோட விடாமுயற்சி, அவரோட கட்டுமான பணி துவக்க நாளில் வந்து அவர் பண்ண அந்த ஒரு ஓப்பனிங் பண்ணி வச்ச விதம், அவரோட அந்த பக்தி ஸ்ரத்தா எல்லாரும் நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ பிரமிப்புக தக்க ஒரு ஒரு நிகழ்வாக அன்றைக்கி நடந்தது. அன்றைக்கி நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர ஃபாரினில் வந்து நியூயார்க்கில் வந்து டைம் ஸ்கொயரில், ஓகே டைம் ஸ்கொயரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்ற நாட்டுதோட விஷயம்லாம் போட மாட்டாங்க. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்கொயரில் நம்ம ஸ்ரீராமரோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம். நியூயார்க் சிட்டியில் டைம் ஸ்கொயரில் வந்து இந்த ராம் மந்திர் எப்படி வரப்போகுது அதோட பிளான் அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பார்க்கறதுக்கே ஒரு அருமையாக இருந்தது. அதே மாதிரி நிறைய வெளிநாட்டில் வந்து நம்ம அன்னைக்கு நம்மளோட டாப்பிக்கை வந்து நம்ம ராம் ஜென்மபூமியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணி ஓப்பனிங் செரிமனியை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மோர் தென் ஒரு 50 தேசத்தில் வந்து இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேட்டாலே ஒரு புல்லரிக்குது. ஓகே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு 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 குறிப்பிட தகுந்த ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிய அம்மா, ஓகே அவங்க 90 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க உட்காந்து அன்றைக்கே கை கும்பிட்டுட்டு அவங்க வீட்டில் உட்காந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்தது கூட நம்மளுக்கு நம்ம அந்த வீடியோவை அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தாய்க்கு ஒரு பெரிய ஒரு 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 நன்றி. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பெஷல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கூட ரிலீஸ் பண்ணார், அது அந்த அக்கேஷனுக்கு விஷயமா. அப்புறம் நம்ம காஞ்சி மடாதிபதிங்க வந்து நம்ம இது கோல்டு காயின்ஸ்லாம் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் அந்த கோவில் கட்டுறதுக்கு உண்டா நிறைய மெட்டீரியல்ஸ் அவங்க அமைச்சிருந்தாங்க காஞ்சி சங்கராச்சாரியர் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துலேருந்து நிறைய என்ன சொல்கிறது விதவிதமான கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்தாங்க. சில பேர் வந்து வெள்ளி பிஸ்கெட்ஸ்லாம் அமைச்சாங்க, வெள்ளி பார்ஸ்லாம் அமைச்சாங்க கட்டுறதுக்கு. அதாவது அந்த அதாவது பஞ்சாங்கம் போடுவாங்க இல்லையா, அந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த கோயில் எழுப்புறதுக்கு அதெல்லாம் வந்து புனிதமான ஒரு இதெல்லாம் மந்திரம்லாம் பண்ணி அதில் வந்து சில என்கிரேவேஷன்லாம் பண்ணி இந்த சில்வர் பார்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய கோயிலேருந்து இந்தியாவில் இருக்கிற வேறு வேறு இடத்துலேருந்து வந்து புனித மணல்களை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, மண்ணை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மண்ணெல்லாம் அங்கே போட்டு அது அந்த வழிபாட்டு தலத்தை கட்டுமான பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை புனித ஸ்தலத்துலேருந்து மண்ணு கூட வந்து அதையும் போட்டுட்டு அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப விமர்சையான விஷயங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஜேபியில் இருக்கிற எல்லா யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும், அப்புறம் விஹெச்பி, பஜ்ரங் தல்,
இவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்க வந்து அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு சம்பவம் மாதிரி, ஒரு விசேஷம் மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. நாக்பூர் சிட்டியில் நம்ம பார்க்க முடிஞ்சது, எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அன்றைக்கி இருந்தது. அதே மாதிரி நம்ம யூனியன் யூனியன் மினிஸ்டர்ஸ் நிதின் கட்காரி, பிரஹலாத் ஜோஷி, அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர், பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க வீட்லேயே அவங்க இருந்த இடத்துலேயே கோவிடால் வெளில முடியா வெளில வர முடியாததுனால அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க ரொம்ப விமர்சையாக பூஜைலாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய கோவில்களில் வழிபாட்டு தலங்கள்லாம் அன்றைக்கி ஸ்பெஷல் பூஜைலாம் இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க வீட்லேயே வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக ராமருக்கு வந்து பூஜைலாம் பண்ணி கொண்டாடினாங்க. அன்றைக்கி அந்த சம்பவத்தை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை கொண்டாடுறதுக்கு. அப்புறம் வந்து அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்ரீராமரோட இந்த கோயிலோட வந்து நம்ம மக்களோட எல்லாரையும் யுனைட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பாலமாக அமைய போகுதுன்னு அவரோட பேட்டியில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த கோயில் கட்டுமான பணியால் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே இருக்கிற பரஸ்பரம் அஃபெக்ஷன், லவ், அப்புறம் அந்த பிரதர்ஹுட், இதெல்லாம் வந்து ரொம்ப வளரணும், இந்தியா ஃபுல்லாக ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி வந்து இது இந்தியன் கல்ச்சருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பறைசாற்றும் விதமாக இந்த கோவில் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, இதெல்லாம் வந்து ராம ஜென்மபூமி இது வரைக்கும் வந்த நம்ம கடந்து வந்த பாதை, நன்றி தெரிவிக்கிற ஒரு இதுக்காக நான் சொன்ன குறிப்புகள். இப்போ நெக்ஸ்ட் வந்து ராமர். ஓகே, ராமர், ஓகே, இந்த ராமர் பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம லார்ட் ராமர் கடவுள் ராமர் பற்றி சில விஷயம்லாம் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஸோ லார்ட் ராமா, ஓகே, அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி மனசுக்கு சமாதானம் வருது, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஒரு அமைதி வருது. நீங்களே ஒரு மூணு வாட்டி சொல்லி பாருங்களேன், ராமா ராமா ராமான்னு, அப்படியே மனசுலாம் ஒரு அமைதியாக இருக்கும். ஸோ டெய்லி முடிஞ்சளவு ராம மந்திரம் ஜபம் பண்ணுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. தயவுசெய்து இது எல்லாருமே டெய்லி சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதே மாதிரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இதையும் தவறாமல் டெய்லி சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஸோ முடிஞ்சளவு ராம நாமத்தை ஜெபிங்க வீட்டில், ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து லார்ட் ராமர் பற்றி சில விஷயம் நம்ம சொல்லணும்னா, அவர் வந்து நம்மளோட தசாவதாரத்தில் ராமர் வந்து ஏழாவது அவதாரமாக அவதரித்தார். அப்புறம் வந்து லார்ட் ராமா வந்து மனித உருவத்தில் வழிபட்ட ஓல்டஸ்ட்டு டீடின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். அதே மாதிரி திரேதா யுகத்தில் வந்து ராமர் பிறந்தார். அப்புறம் வந்து ராமர் வந்து வாழ்ந்த காலம் இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா 1200,000 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது. அதே மாதிரி ராமர் வந்து சூரிய வம்சத்துலேருந்து பிறந்ததாக கூட நம்ம 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 இதிகாசத்தில் படிக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ராமரை வந்து சூரியவம்சின்னு கூட ஒரு பேர் இருக்குது ராமருக்கு. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமரோட பேர் வந்து 394 பேராக நம்ம பீஷ்மர் அவரோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது அவர் வந்து உச்சரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ராமருக்கு யார் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ராமருக்கு வந்து ரகுவன்சி மகரிஷி வசிஷ்டா இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க பேர் வச்சாங்க. வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ராமான்ற ஒரு பேரில் வந்து ரெண்டு பீஜாட்சரம் மந்திரம் இருக்குது, அக்னி பீஜம் அதே மாதிரி அமிர்த பீஜம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராமா, ஓகே, இந்த நாலு வார்த்தையில் வந்து நீங்கள் உச்சரிக்கும் போதே உங்களோட மைண்டு பாடி உங்கள் சோல், ஓகே, ஆத்மா உங்களுடைய உடல் உங்களுடைய மூளை இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விபரீதமான ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லார்ட் ராமர், ஓகே, லார்ட் ராமர் அவங்க பக்கத்தில் வந்து நம்ம சீதாதேவி இருக்கிற அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சு நம்ம கும்பிடுறதே வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம் கொடுக்குற ஒரு விஷயம். அதே மாதிரி ராமர் சீதா வந்து ஒரு கணவன் மனைவியாக எந்த அளவு அன்பாக இருக்கலாம், எந்த அளவு வந்து மக்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒரு 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 ஜோடியாக இருக்கலாம்னு அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அப்புறம் சில பேர் கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம், ராமர் எதுக்கு சீதாவை வந்து வனவாசத்துக்கு அமிச்சாரு, சாரி எதுக்கு காட்டு காமிச்சாரு, எதுக்கு சந்தேகப்பட்டாருன்னு. அதுக்கு பின்னாடி எல்லாமே இது இருக்குங்க, விஷயம் இருக்குங்க, ஓகேங்களா. நம்ம தப்பாக நினைக்கிறது இதில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா எந்தெந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, விஷயம் இல்லாமல் விவகாரம் இல்லை. ஸோ அதனால் சில இது நடக்கணும்னு இருக்கிறதுனால அது மாதிரி விஷயம்லாம் நடந்தது அவ்வளோதான் தவிர, மற்றபடி எதுவும் அவர் சீதா மேலே ஒரு டவுட் பட்டோ இது பட்டோ அவர் பண்ணதில்லை. மக்களோட வாயை மூடுறதுக்காக அவர் அவங்களோட டவுட்டை குவாலிஃபை பண்ணதுக்காக, என்னுடைய மனைவி வந்து பத்தினி அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து பியூருன்னு மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் எடுத்த சில டிசிஷன் தான். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா கடவுள் வந்து சும்மா இல்லை இல்லையா, கடவுள் வந்து பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு விஷயம் ஒரு ஒரு அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் அவங்க பண்ணல. அதனால வந்து சில பேர் அப்படி சொல்லி பார்த்துருக்கேன், அது வந்து எனக்கு வருத்தம் இருக்கு, நான் இது மாதிரி இருந்தால் அதெல்லாம் எடுத்து விட்ருங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது, இப்படி நடக்கணும்னு இருக்கிறதுனால அப்படி நடந்தது அவ்வளோதான். அந்த ஓகே,
மற்றபடி ஸ்ரீராமர் மாதிரி ஒரு அவதாரம், ஓகே, ஒரு ஒரு விபரீதமான ஒரு 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 அவதாரம் நம்மளோட தசாவதாரத்தில் அவர். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து அவரை ஃபாலோ பண்ணுவோம், அவரோட நாமத்தை ஜெபிப்போம். ஓகேங்களா, கிருஷ்ணர் ஒரு மாதிரி அவர் அவதாரம், அவர் ஒரு மாதிரி வாழ்ந்து காட்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருந்தார், ஒரு ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு 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 கடவுள்களை வந்து கிருஷ்ணரை நம்ம இன்னைக்கு கொண்டு கும்பிடாதவங்க ஹிந்துஸ் யாரும் இல்லை. அது மாதிரி வந்து ஒரு அவரோட அந்த அந்த ஜனனம், அவரோட அந்த அவதாரமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டைப் ஆஃப் இது அவதாரம். அதே மாதிரி ராமர்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப், எப்படி வாழ்க்கையில் எதிரில் நின்று நான் இருந்து அதை வின் பண்ணி காட்டணும் அப்படின்னு நம்ம ராமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யுத்தத்திலே, ராமாயண யுத்தத்திலே எதிர்க்க இருந்து அவர் வின் பண்ணி காட்டினார். ஸோ அவரோட அவதாரத்தோட இதுவே வேற, கிருஷ்ணரோட அவதாரத்தோட அந்த அர்த்தமே வேற. ஓகேங்களா, அதனால வந்து ராமரை வந்து எல்லாருமே நம்ம கண்டினியூஸாக வழிபடுவோம், நாம ஜபத்தை நம்ம கண்டினியூஸாக சொல்லுவோம், ராமரோட அன்புக்கு பாத்திரமாகும். ராமர் வந்து நம்ம எந்த கோயில பார்த்தாலும் ராமர் வந்து முக்கால்வாசி எந்த கோயில போனாலும் தனியாக தான் இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. ராமர் எப்பவுமே அவரோட மனைவி நம்ம சீதா தேவியோட, அதுவும் வில்லேந்தி இருக்கிற ராமரை தான் நம்ம பார்ப்போம் எல்லா இடத்துலையும். அப்புறம் ராமேஸ்வரத்தில் வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் வந்து ஒரு விமர்சையான ஒரு கோயில் ஒன்று இருக்கு, ராமர் படுத்துட்டு இருக்கிற ஒரு கோலத்தில் ஒரு ஒரு கோயில் இருக்கு, அதுவும் உங்களுக்கு சமயம் கழிச்சு அங்கே போய் பாருங்க. அதுதான் உலகத்திலேயே ராமர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே கோயில் அதுதான், அங்கே போய் பாருங்க உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது. அதே மாதிரி ராமர் மற்றபடி நம்ம ராமர் நிற்கிற கோலத்தில் வில்லேந்தி நம்ம சீதாதேவியோட லக்ஷ்மணரோட, அதே மாதிரி நம்ம ஹனுமாரோட நம்ம பார்க்கறதா நம்ம ராமரோட ஒரு என்ன சொல்றது ஒரு விக்கிரகங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் மனைவியோடு இருக்கிறத பார்க்க முடியாது, ஆனால் ராமரை பார்த்தீங்கன்னா முக்காலவாசி எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட மனைவி தம்பி அவரோட அவர் ஹனுமார் அவரோட பக்தன் ஹனுமார் இவங்களோட தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சில நம்ம லார்ட் சிவனே பகவான் நம்ம நம்ம சிவபகவானே என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமரோட பேரை ராமநாமத்தை மூணு வாட்டி யாராவது சொன்னாங்கன்னா, ஓகே, அவங்க வந்து ஆயிரம் ஆயிரம் கடவுள்களோட பேரை உச்சரிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 சிவனே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ராமநாமத்தை ஓகே ஒரு 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 மூணு வாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கடவுளோட பேரை நீங்கள் உச்சரித்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவு உங்களால் டெய்லி சொல்லுங்கள், நீங்கள் வேலை செய்யும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது, ஏதாவது ஒரு ஒரு விஷயமா நீங்கள் வெளில போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போல்லாம் வந்து முடிஞ்சளவு அந்த ராம ஜபத்தை உள்ளே வந்து தியானம் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ராமர் எவ்வளோ வருஷம் இருந்தார், எவ்வளோ வருஷம் ராஜ்யம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து மொத்தம் 11,000 வருஷம் வந்து ராஜ்யம் பண்ணார். அதுவும் வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கணும் ஒரு ராஜ்யம் அப்படின்ற அளவுக்கு ஒரு உதாரணமாக உதாரண புருஷராக இருக்கிற மாதிரி ஒரு ராஜ்யம் பண்ணார். அதுக்கு அதனால தான் ராமராஜ்யான்னு ரொம்ப ஃபேமஸாக அதை வந்து பேசினாங்க அந்த காலத்தில். அதில் வந்து எவ்வளோ வருஷம் ராமர் வாழ்ந்தாரு பார்த்தீங்கன்னா 10,052 வருஷம் வாழ்ந்தாருங்க ராமர். அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து 25வது வயசில் வந்து ஸ்ரீராமர் காட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் வந்து 39வது வயசில் 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அவர் திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் 39வது வருஷத்தில் வந்ததுக்கப்புறம் லார்ட் ராமர் வந்து அயோத்தியாவை வந்து 10,013 வருஷம் அயோத்தியாவை வந்து நிர்வாகம் பண்ணார். அப்போ தான் மக்கள் விமர்சையாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அது. மொத்தம் ராமர் வந்து 10,052 வருஷம் இருந்தார். அவர் ஜீவசமாதி தண்ணிக்குள்ளே எப்படி சீதாதேவி பூமி பிளந்து அதுக்குள்ளே போய் அவங்க அவங்களோட இது முடிஞ்சதோ அது மாதிரி ராமரோட இது அவர் வந்து சரையூ நதிக்குள்ளே அவர் அப்படியே கடவுள் அவர் அப்படியே அவர் என்ன சொல்கிறது என்னோடய இது போதும் இனிமேலாம் நினச்சி அவர் வந்து முடிவு எடுத்த உடனே சரையூ நதிக்குள்ளே அவர் ராமர் உள்ளே போய் அவரோட இது வந்து அதோட முடிஞ்சது. அது வந்து ராமரோட பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லலாம்னு நினச்சது. அப்புறம் வந்து ராமர் சேத்து பற்றி சில விஷயம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ராமர் சேத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற தலைமன்னார். ஓகே, அதுக்கு அதுக்கு நடுவில் கட்டியிருக்கிறது ராமர் வந்து அந்த அந்த காலத்தில் அவரோட சேனையோட நலன் அண்ட் நீலன் இவங்களோட சேர்ந்து, அப்புறம் எல்லாரும் அவரோட சேனையோட சேர்ந்து அவங்க கட்டின அந்த அந்த இது ராமர் சேத்து. அது வந்து 30 கிலோமீட்டர் அந்த காலத்தில் கட்டினாங்க. இங்கேருந்து இலங்கையை போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் ராமனரை ராமனர் கூட யுத்தம் பண்ணி சீதாதேவியை மீட்டு வர்றதுக்கு அவங்க அந்த கட்டின அந்த பிரிட்ஜோட அந்த பாலத்தோட நீளம் வந்து 30 கிலோமீட்டரு. அது கட்டி முடிக்க 6 நாள் ஆச்சுங்க அந்த காலத்தில். ஸோ 6 நாள் அந்த பாலத்தை கட்டி முடித்து இங்கேருந்து அந்த சைடு போய் அவங்க வந்து அந்த அந்த ஸ்ரீலங்காவுக்குள்ளே அவங்க என்ட்ரானாங்க. ஓகே, இது வந்து ராம ஜென்ம இது வந்து அந்த அந்த ராம் சேத்து பற்றி நான் சொல்ல விரும்புனா சின்ன விஷயம். இப்போ கூட சேட்டலைட்டுலேருந்து கூட ஃபோட்டோ எடுக்கும்போது அது வந்து அந்த அந்த தண்ணிக்குள்ளே அந்த ராம் சேத்து இருக்கிறது வந்து இப்போ கூட நாசா வந்து அவங்க அவங்க பிக்சர்ஸ் கொடுத்து நம்மளுக்கு இது நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இந்த ராமர் சேத்துவோட ரியலாக இது மாதிரி இருக்குது ஒன்று பூமிக்குள்ளே இது தண்ணிக்குள்ளே அப்படின்ட்டு.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குயிக்காக வந்து அயோத்தியா சிட்டி பற்றி ஒரு குயிக்காக ஒரு ரவுண்ட் அப் கொடுக்கலான்னு ஒரு ஆசைப்பட்றேன். ஸோ அயோத்தியா சிட்டி, ஓகே, அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குங்க, அயோத்தியா நகரம். அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா நகரத்துக்கு போகிறவங்க எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபசியாபாத் ஏர்போர்ட்டுங்க. ஃபசியாபாத் ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு 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 ஃபோர் வீலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அயோத்தியா சிட்டிக்கு என்டர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெரிய சிட்டியாக நீங்கள் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ ஏர்போர்ட், சௌத்ரி சரண் சிங் ஏர்போர்ட், அதுதான் வந்து பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏர்போர்ட் இருக்கிற சிட்டி அயோத்தியாவுக்கு போகிறவங்களுக்கு அது வந்து 130 கிலோமீட்டர் இருக்குது. லக்னோ ஏர்போர்ட் வந்து அயோத்தியா சிட்டிலேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லக்னோ ஏர்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா மேஜர் சிட்டிலேருந்து ஃப்ளைட்ஸ் கனெக்ஷன் இருக்குங்க. அதனால் வந்து லக்னோ சிட்டிக்கு நீங்கள் வந்து புக் பண்ணலாம், அயோத்தியா போக விருப்பம் இருக்கிறவங்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபசியாபாத்லேருந்து அயோத்தியாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 7 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. மொத்தம் 21 நிமிஷத்தில் நம்ம காரில் போய் ரீச் ஆகிடலாம். அதாவது டிராஃபிக் அவ்வளோவா இல்லைன்னா ஒரு 20-21 நிமிஷத்தில் வந்து நம்ம போய் அயோத்தியாவுக்கு ரீச் ஆகிடலாம் ஃபசியாபாத் போயிட்டு. அதுதான் வந்து ரோட் வேஸில் அயோத்தியாவுக்கு ரீச் பண்ணுற டைமு. சரி, ரயில்வே ஸ்டேஷன், எது ரயில்வே ஸ்டேஷன்னா ஃபசியாபாத் ரயில்வே ஸ்டேஷன் தான். அதே மாதிரி ஃபசியாபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் லக்னோவுக்கு, வாரணாசிக்கு, டெல்லிக்கு எல்லா இடத்துக்கும் வந்து ட்ரெயின் இருக்குங்க. நிறைய ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ ட்ரெயினில் போகிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்கலாம் வந்து டெல்லிக்கு போயிட்டு, டெல்லியிலேருந்து இல்லாட்டி காஷிக்கு போயிட்டு, லக்னோவுக்கு போயிட்டு, அங்கேருந்து ஃபசியாபாத் போயிட்டு நம்ம அயோத்தியாவுக்கு போய் சேரலாம். அப்புறம் பஸ்ஸில் போகிறவங்கலாம் வந்து அலகாபாத்து, வாரணாசி, லக்னோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க அயோத்தியா போகிறதுக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஃபசியாபாத்துக்கு போகிறதுக்கு நல்ல டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு டைமு ஃபசியாபாத் போகிறதுக்கு. சமீபத்தில் வந்து ஃபைசாபாத்ன்றத அயோத்தியான்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாப் 8 பிளேஸ் பார்க்க வேண்டிய ஒரு 8 இடங்கள் என்ன அயோத்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம இப்போ பேசுகிற ராம் ஜென்மபூமி அந்த இடம். அது இது வரைக்கும் யாத்திரெல்லாம் போயிட்டு வந்தவங்க இந்த இடம் தான் ராம் ஜென்மபூமின்னு சொல்லி, இந்த இடத்துல தான் கோவில் வரப்போகுது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இனிமேல் போகிறவங்கலாம் கட்டிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு 3-4 வருஷம் கழிச்சு போகிறவங்க கட்டி முடித்ததை கோயிலே போய் நம்ம எல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ ராம் ஜென்மபூமி தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் அயோத்தியாவில். ரெண்டாவது வந்து மோதி மஹால், ஹனுமான் கர்ஹி, திரேதா கே தக்கூர், அப்புறம் வந்து கனக் பவன், குப்தார் காட், குலாப் பாரி, ஸ்ரீ நாகேஸ்வரநாத் டெம்பிள் கோயில், ஓகே, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம் அயோத்தியாவில். ஓகே, சாப்பாடு, ஓகே, அயோத்தியா போயிட்டோம் நம்ம, அங்கே என்னென்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால், வெஜ் பிரியாணி, ஓகே, அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அயோத்தியாவில். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வெஜ் பிரியாணி. அப்புறம் சோலா பட்டூரா, ருமாலி ரோட்டி, லிட்டி சோக்கா, பைகான் பரோட்டா, தம் ஆலு, வெஜ் டிக்கா, அப்புறம் வந்து ஆர்டினரி பரோட்டா, இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன ரொம்ப ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அயோத்தியாவில். அப்புறம் வந்து என்ன வாங்கலாம் அயோத்தியாவுக்கு போகிறவங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமரோட, லக்ஷ்மி சீதா தேவியோட சின்ன சின்ன விக்கிரகங்கள் மார்பிளில், வுட்டில், இது மரத்தில் பண்ணதெல்லாம் நிறைய அங்கே விற்கும். அதெல்லாம் வாங்கலாங்க. அதெல்லாம் நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோகேஸில் வச்சுக்கிறதுலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது அருமையான சில அது மாதிரி ஐடியல்ஸ்லாம் அங்கே அயோத்தியாவில் கிடைக்கும். அப்புறம் நிறைய டிஷர்ட்ஸ், சோவினியர்ஸ், டிஷர்ட்டில் வந்து நிறைய வாசகங்கள்ல, இதிகாச வாசகங்கள்ல எழுதின டிஷர்ட்ஸு, அப்புறம் வந்து நிறைய ரிலீஜியஸ் விஷயத்தோட டிஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய அங்கே கிடைக்கும் அயோத்தியாவில். அது வாங்கிட்டு வரலாம் அங்கே போனதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக. அதுக்கப்புறம் வந்து நிறைய கீ செயின்ஸு, ராமர் சீதாவோட விக்கிரகம் இருக்கிற கீ செயின்ஸ்லாம் நிறைய அங்கே ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் நம்ம. அப்புறம் வந்து மொத்தம் அயோத்தியாவில் எவ்வளோ கோயிலுங்க இருக்குன்னா, அயோத்தியா சிட்டி நகரத்துக்குள்ளேயே 360 கோயில் இருக்காங்க, ஓகேங்களா. அது கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு அவ்வளோ சின்ன நகரத்துக்குள்ளே இவ்வளோ கோயிலான்னு, ஓகே, 360 கோயில் இருக்கான். அப்புறம் சின்னதாக ஃபைனலாக அயோத்தியா சிட்டி பற்றி பேசணும்னா, டிஸ்ட்ரிக்ட் வந்து அயோத்தியாது, அயோத்தியா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியாது, அதுவும் அயோத்தியா. அப்புறம் வந்து லாங்குவேஜ் அவாதின்ற ஒரு லாங்குவேஜ் அங்கே பேசுகிறாங்க. அப்புறம் மொத்தம் அயோத்தியாவை சுற்றி 1272 வில்லேஜ் இருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அயோத்தியாவை பற்றி ஒரு சிட்டி ரவுண்ட் அப்பு. ஸோ அயோத்தியா, ஓகே, நம்ம பேசும்போது, ஓகே, நம்ம எல்லாருமே வந்து வேண்டிப்போம் அந்த கோவில் கட்டுமானப்படி ரொம்ப விமர்சையாக நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி 2024 கோயிலெலாம் கட்டி முடித்து அந்த ஜீர்ணோதாரணம் அந்த கோவிலில் ஓப்பனிங் ஆகும்போது நம்ம எல்லாருமே விமர்சையாக முடிஞ்சால் நம்மளே நேரில் போய் கூட நம்ம பார்க்கலாம், இல்லாட்டி அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய் பார்க்கலாம். ஸோ நல்லதே நடக்கட்டும். ஸோ இந்த ராம் ஜென்மபூமி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இந்த கோவில் கட்டுற அளவுக்கு வந்ததுக்கு திருப்பி யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ, யாரெல்லாம் உழைச்சாங்களோ எல்லாருக்கும் ஒரு கோடான கோடி நன்றி. அப்புறம் வந்து எல்லாருமே நாம ஜபம் பண்ணுவோம், டெய்லி புண்ணிய சம்பாதிப்போம், ஓகேங்களா. ஜெய் ஸ்ரீராம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம்.